பிடி சார் ஹிபாப் தமிழ் என்னமோ அவர் கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது மீசை முறுக்கு நட்பே துணை அப்படின்ற மாதிரி சமையாதான் தான் மூவிஸ்லாம் வந்து பண்ணார் பட் நடுவுல அவருக்கும் அவர் பண்ண மூவிஸ் எதுவும் அவ்வளோ பெருசாக வந்து போல ஸோ இப்போ அந்த பிடி சார் படத்தை வந்து நினைச்சிருக்காரு அண்ட் இந்த படம் அவருக்கு வந்து திரும்ப ஒரு கம்ப கொடுத்துதா இல்லையா ஒரு வெற்றியை கொடுத்துதா இல்லையா அப்படின்றத இந்த ரிவியூல பாத்துக்கலாம் ஹிப்பா பாதி விருந்தன என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம்ஸ் பட்ட நடிக்காம ஓரளவுக்கு சமூகத்துக்கு வந்து ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி படம் ஒரு கருத்து சொல்ற மாதிரியான படம் எல்லாம் அப்போ நடிக்கிறாரு சில படங்கள் நல்லா தான் இருக்கு பட் சில படங்கள் யூனோ ரிவர்ஸ் ஆகி நம்மளே வந்து பயம் வந்து அட்டாக் பண்ணுது பட் இந்த பிடி சார் படத்தை பொறுத்த வரைக்கும் டேரக்டர் கார்த்திக் வேணுகோபால் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த கமர்ஷியல் சினிமா அப்படின்றதையும் இந்த மெசேஜ்ன்றதையும் ஓரளவுக்கு அழகா நீட்டா தான் வந்து பேலன்ஸ் பண்ணிடுறாரு அது இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய பிளஸாவுமே வந்து அமைஞ்சிடுது இந்த படத்துல இப்பா தமிழ் வந்து ஒரு பிடி சாரா பண்ணிருக்காரு ஃபேமிலி வந்து ஒரு புத்தி 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 வளர்க்கறதுனால கிட்டத்தட்ட ஒரு கோழையா தான் வந்து இருக்காரு இவருக்கு ரொம்ப க்ளோஸான பொண்ணுக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு நடக்குது அப்போ இவரோட கேரக்டர் வந்து எப்படி மாறுது அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த பிடி இந்த படத்துல ஒரு மெசேஜ் சொல்றேன் அதனால பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா எனி ஹெல்ப் சாலினி அப்படின்னு வந்து ஹீரோஸ்லாம் எல்லாம் போவாங்களே அந்த மாதிரிலாம் வந்து போகாம இந்த படத்துல அந்த பெண்களுக்கான பிரச்சனை அப்படின்றது ஓரளவுக்கு சென்சிட்டிவா தான் வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்க அந்த படமுமே இந்த பிரச்சனையை சுத்தி தான் வந்து இருக்கு ஃப்ரம் ஃப்ரேம் ஒன் இதை பத்தி தான் வந்து பேசுறாங்க பட் நடுவில் என்ன ஆயிடுது அப்படின்னா நம்ம ஹிப்பாத் வந்து காஷ்மீரா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டீச்சராக இதே ஸ்கூலில் வந்து இருக்காங்க இவங்களுக்கு லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃபன் பண்ணுறாரு இந்த சீனில் தனியாக பார்த்தா ஓரளவுக்கு தான் இருக்குது பட் இந்த படத்தோட ஒட்டு அந்த சீரியஸ்னஸ்னு ஒன்று இருக்குல்ல அதை வந்து ஃபஸ்ட் தான் இதெல்லாமே வருது ஃபஸ்ட் ஆஃப்லேயே அந்த சீரியஸ்னஸ் வந்து பயங்கரமாக வந்து டைலூட் பண்ணிது அதனால் அந்த மெயின் மேட்ருக்குள்ளே நம்ம வந்து போகிறதுக்கே வந்து பயங்கரமாக வந்து டைம் எடுத்துக்குது உள்ளே வந்து நம்மளை வந்து பட்டுன்னு வந்து இழுக்கலை பட் இதை வந்து இன்டர்வல் சீனில் சமயம் வந்து பிரேக் பண்ணி விட்ருக்காங்க இன்டர்வல் சீனாக மனசை வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காரு இப்போ பாதி அவரோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு நடக்கும் அப்படியே வந்து வெடிக்கும் முருகன் சில

பட் அவங்க படத்துல படத்தில் வந்து என்ன ரோல் அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து மறைஞ்சே போயிடுறாங்க ஆனால் அனிகா சுரேந்தர் அவங்களுக்கு வந்து பயங்கர ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கரியரில் ஒரு முக்கியமான படமாக இது அமையறதுக்கு நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்கு சப்போர்ட்டிங் ஐட்டம்ஸ் பொறுத்த வரைக்கும் இளவரசு பிரியதர்ஷினி இவங்களாம் அவ்வளோ கமண்டபலான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் பிரபு அண்ட் பாக்கியராஜ் கோர்ட் ரூமில் வந்து நம்ம வந்து பயமாக சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க அண்ட் படத்தோட சினிமாட்ராஃபி அண்ட் ஆர்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் அண்ட் செட் ஒர்க் இது வந்து படத்தை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலாக அப்படியே கிராண்டியருக்கு வந்து கொண்டு போது உங்களுக்கும் சூப்பரான சினிமாகிராஃபி வந்து அவ்வளோ நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் படத்தை வந்து படத்தோட ரன் டைம்ன்றது இந்த மாதிரி நல்ல இந்த மெசேஜ் சொல்லக்கூடிய படம் ஹெவியான் ட்ராமா அண்ட் எமோஷன் படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எழுத்துட்டா நம்ம பயங்கர லேக் ஆகிடும் பட் அப்படிலாம் இல்லாமல் எடிட்டர் சும்மா கிறிஸ்பாக சூப்பராக நீட்டாக வந்து வச்சிருந்தாரு அது அந்த படத்தை மிகப்பெரிய பிளஸ் நம்மளை வந்து பயமாக படத்தை சர்ப்ரைஸ் பண்ணது வந்து ஆக்டர் தியாகராஜன் வந்து படத்தில் வந்திருக்காரு அவர் வந்து ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி ஒன்று பண்ணிருக்காரு ஜிபி அப்படின்னு சொல்லி ஒரு கால சேர்மன் ரோல் சமையா வந்து பண்ணி இருக்காரு பயங்கர மிரட்டராரு நம்மள பட் அவரை வந்து படம் வந்து ஃபுல்லா கேப்டைஸ் பண்ண வந்து தவறுது இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு வில்லனை வந்து உள்ள கொண்டு வந்து அவர் வந்து இன்னும் கூட நல்ல ஆக்டிங் வந்து பிளே பண்ணிட்டு இருக்கலாம் அவர் வந்து ஒரு சீன் அவ்வளோ சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு சோ அவர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பயங்கரமா இன்ட்ரோ கொடுத்து தான் அவர் வந்து வந்து பண்றாங்க மேல சப்பையா வந்து அங்கதான் வந்து சிக்கி தவிக்கிது பட் படம் வந்து அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு கோட்ரூம் டிராமா வந்து மாறுது கிட்டத்தட்ட ஆதி வந்து ஆதி வந்து ஒரு எவிடென்சே இல்லாமல் கேஸ் வந்து வந்து போடுறாரு அதை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரம் வந்து விவாதம்லாம் வந்து பண்ணுவாங்க இந்த விவாதம்ன்றது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் கோட்ரூம் வந்து பார்க்க முடியும் இதுமே அந்த அளவுக்கு வந்து உப்பு சப்பே இல்லாத ஒரு ஒரு விவாதமாக வந்து மாறிடுது அந்த கோட்ரூம் ட்ராமான்றது அப்படியே ஓரளவுக்கு வந்து கொண்டு போய் வந்து முடிச்சிடறாரு முடியும் போது பார்த்தீங்கன்னா ஹிபாபாஜி வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை வந்து வந்து ரிவீல் பண்ணுவாரு உண்மையிலேயே அது எனக்கு பர்சனலாக அந்த ட்விஸ்ட் வந்து ஒர்க் ஆச்சு சர்ப்ரைசிங்காக இருந்தது பட் படம் பார்க்குறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த ட்விஸ்ட்டு உங்களுக்கு ஒர்க் ஆனால் இந்த மொத்த படமே வந்து ஒர்க் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ரிஸ்கியான ஒரு மூவ் தான் அதே மாதிரி இந்த கோர்ட்டில் வந்து ஹீரோவே இறங்கி வந்து வாதாடுறதுன்னு ஒன்னு இருக்குல்ல இது வந்து எப்போ தான் மாறுனே தெரில இது மட்டும் சினிமாவில் வந்து பயங்கர கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்குது வக்கீலே நின்று கை கட்டி வேடிக்கை தான் போப்பார் ஹீரோ வந்து கடம் கோட்டார் அவர்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போவார் இதுதான் இந்த படத்துலேயே வந்து நடக்குது இந்த படத்தில் ஒரு பிக்கெஸ்ட் பிரச்சனையாக நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நடக்குது அதை பத்தி தான் கதையை வந்து பயமாக வந்து டீல் பண்ணும் பட் அந்த அநீதியை வச்சுக்கிட்டு இதை வந்து இதனால வந்து ஹீரோவோட கேரக்டர் வந்து எப்படி மாறுது இதனால இவர் வந்து இருந்து வீரன் எப்படியா மாறினார் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து இந்த மேல் ஹீரோவுக்கு தான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து தரப்படுது அதே சமயம் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு ஹீரோ தான் வந்து காப்பாற்றணுமா ஹீரோ தான் வந்து கையை பிடிச்சி நீ வாமா மேலே அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு வரணுமா அப்படின்ற ஒரு கேள்வி டெஃபனட்டாக நம்ம வருது சரி ஒரு படமா ஒரு ஹோல் பிக்சரா பார்க்கும்போது நமக்கு வந்து கருத்தூசி தான் போடுறாங்க பட் இருந்தாலும் அதை ஓரளவுக்கு ரொம்ப என்கேஜிங்கா ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து சொல்றாரு இந்த பிடி சார்